தெனேரி நிறுவனம் இருக்கும் காலை வணக்கம் என்ன சொல்ல போறேன் பசி பசியே எடுக்காது பசி இல்லாம சாப்பிட்டுட்டே இருப்பாங்க பசி இல்லாம சாப்பிட்டுட்டா என்ன பண்றது அது கஷ்டமே நோயா மாறிடும் நிறைய பேர் வந்து நிறைய நோருக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருப்பாங்க அப்ப அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும் டேப்லெட் வந்து பவர்ஃபுல் இல்லையா அது சாப்பிட்டாதே நம்ம அது பாட்டுக்கு உணவு கொஞ்சம் போனாதே குடல் அரிக்காம இருக்கும் இல்லாட்ட கஷ்டமா போயிடும் சரி ஏன் வந்து நம்மளுக்கு பசி எடுக்க மாட்டேங்குது தெரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து இப்போ நம்ம வந்து காலையில் உணவு சாப்பிட்டா பசி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன வேணால் சாப்பிடுங்க நீங்கள் காலையில் நல்லா பயிர் ஃபுல்லாக கூட சாப்பிட்டுக்கலாம் அந்த மதியத்துக்கு இடைவெளியில் நீங்கள் தண்ணியை தவிர்த்து எதுவுமே குடிக்கக்கூடாது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் அது சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா மதியம் சாப்பிட்டீங்கன்னா அடுத்து வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணியை தவிர்த்து எதுவுமே சாப்பிடக்கூடாது நான் சொல்கிறது எதுவுமே பானங்கள் எதுவுமே கொஞ்ச நாள் இது மாதிரி பண்ணிட்டு பயங்கர அபாரம் பசி எடுக்கும் சரி யோகாவில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா யோகா பண்ணாலே நல்லா பசி எடுக்குங்க அது காலையில் காலையில் நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச யோகாசனம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் சரி எளிமையான பயிற்சி போய் சொல்லித்தர்றேன் சரியா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் யோகா சென்டர் இருந்துச்சுன்னா போய் நல்லா கற்றுக்கிட்டு பண்ணுங்கிற அருமையான விஷயம் நீங்கள் பண்ணுற மாதிரி நான் சொல்லித்தரேன் எளிமையான விஷயம் இந்த ஆசனம் பண்ணாலே நம்மளுக்கு பசி உணர்வு நல்லா வரும் அடிவேறு சம்மந்தம் பண்ணாலும் நிறைய சரியாகும் நான் பண்ணுறது பாருங்கும்போது இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காந்துக்க முடியும் சாதாரணமாக வெஜிடேஷன் உட்காந்துட்டு ப்ரீத் அவுட் பண்ணிட்டு மெதுவாக மூச்சு வெளியிட்டுக்கிட்டு கையெல்லாம் ஃப்ரீயாக போட வேண்டியது அடியில் போய் நல்லா ப்ரெஸ் பண்ணும் இந்த நேரத்தில் அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கணும் ஆரம்பத்தில் எல்லா பண்ணாலும் எதுவுமே தொடரணும் அவசியம் கிடையாது உங்களும் இந்த அளவுனா இந்த அளவு மெயின்டைன் பண்ணுங்க வயிறு கொஞ்சம் வேணும் தப்பாக இருந்தால் தான் இடிக்கும் இந்த இப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒரு சமயம் தூக்கிட்டே இருப்பாங்க அப்படி அப்படியே இருங்க ஃப்ரீயாக நல்லா வந்துருச்சுன்னா போய் உள்ள இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு பசி நல்லா இருக்கும் உணவில் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கடைப்பிடிக்கணும் இடைவெளி உணவை கண்டிப்பாக தவிர்த்துட்டிங்கன்னா நீண்ட நாள் அந்த பசி உணவுலாம் பசி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று கொண்டு நினச்சது அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் இதை கடைப்பிடிக்க உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் தேநிறைவு நேரம் இருக்கும் மறுபடியும் வணக்கம் சொல்லி வாழ்க நலம் விடுங்க.